ஊடகங்களின் செய்தியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலித் விஸ்வ விடுதலை இயக்கம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சார்பாக இந்த செய்தியாளர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்கள் அனைவரும் வரவேற்கிறோம். கடந்த நான்கு இந்த மாதம் 4/2013 தலித் விஸ்வ விடுதலை இயக்கத்தின் செயற்குழு கூட்டம் விழுப்புரத்தில் நடந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல்களில் ஆதரவு அளிப்பது பற்றி கூடி முடிவெடுக்க அந்த கூட்டம் 4ஆம் தேதி நடந்தது. அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இரு மாநிலங்களிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்து வெற்றி பெறுவதற்காக செயலாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த முடிவையும் தீர்மானத்தையும் சொல்லுவதற்காகத்தான் இந்த செய்தியாளர் கூட்டம். தலித் கிறிஸ்தவர்களுக்கு முக்கிய பிரச்சனைகள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமை ஷெட்யூல்ட் காஸ்ட் இந்த பட்டியல் இனத்தவர் உரிமை வழங்கப்படாமல் இருக்கிறது. கடந்த 65 ஆண்டுகளாக மறுக்கப்பட்டு வருகிறது அரசியல் சாசன உரிமை. அந்த உரிமையை பெற்றால்தான் இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வும் முன்னேற்றமும் உண்டு. இல்லை என்றால் அவர்கள் இந்த சமுதாயத்தில் நாட்டில் பின்தங்கியே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படி தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமையை வாங்குவதற்கு நாங்கள் எங்கள் இயக்கம் தலித் கிறிஸ்தவ விடுதலை இயக்கம் தொடர்ந்து போராடி வருகிறது. இந்த நிலையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் ஏஐடிஎம்கே தலித் கிறிஸ்தவ பிரச்சனைக்கு அக்கறை காட்டி வருகிறார்கள். இந்த எஸ்சி உரிமை பொறுத்தவரையில் 1995லேயே புரட்சி தலைவி அவர்கள் பிரதமருக்கு அப்பொழுது இருந்த பிரதமருக்கு நரசிம்மர் ராவ் அப்போது பிரதமராக இருந்தார் அவருக்கு ஒரு நீண்ட கடிதம் தெளிவாக எழுதி தலித் கிறிஸ்தவர்களுக்கு இந்த எஸ்சி உரிமை வழங்க வேண்டும் என்று ஆதரவு கடிதம் எழுதியிருந்தார் 1995லேயே. அதன் பிறகு சமீபமாக 10/2013 தலித் கிறிஸ்தவர்கள் இயக்கங்கள் இணைந்து ஒரு மாபெரும் ஊர்வலம் மாநாடு மறைமலை நகரில் நடத்தினோம் 10/2013. அந்த சமயத்தில் 8ஆம் தேதியே முன்கூட்டியே அந்த மாநாட்டிற்கு முன்கூட்டியே 8ஆம் தேதி 2013 மீண்டும் ஒரு தெளிவான கடிதத்தை அப்பொழுது இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு எழுதி இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி உரிமை கொடுக்க வேண்டியதின் நியாயத்தை தெளிவாக எழுதி அரசியல் சாசனப்படி கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உடனடியாக அப்பொழுது நடந்த கூட்டத் தொடரிலேயே சட்டம் இயற்றி அந்த எஸ்சி உரிமையை தலித் கிறிஸ்தவர்கள் கொடுக்க வேண்டும் என்று வலுவாக எழுதினார்கள். அது ஏறக்குறைய அனைத்து ஊடகங்களிலும் நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ஸ் அனைத்து ஊடகங்களிலும் அந்த செய்தி வெளியானது. அவர்கள் கடிதங்கள் செய்திகளிலே வந்தன. அதன் பிறகு தொடர்ந்து 2 முறை பாராளுமன்றத்தில் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏஐடிஎம்கே பாராளுமன்றத்தில் 2 முறை பார்லிமெண்ட்ல இந்த எஸ்சி உரிமை தலித் கிறிஸ்தவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஆதரித்து பேசினார். ஸோ அதை தொடர்ந்து இந்த பிரச்சனையை அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். தற்பொழுது தமிழ்நாட்டிலே பொறுத்த வரைக்கும் ஏஐடிஎம்கேவுக்கு தான் பார்லிமெண்ட்ல 38 MP இருக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை மத்திய அரசிடம், நாங்கள் மத்திய அரசிடம் போராடி வருகிறோம் தேச உரிமைக்காக, இந்த உரிமையை கொடுக்க வேண்டியது மத்திய அரசு. அது பார்லிமெண்ட்டில் இந்த உரிமைக்காக பேசக்கூடிய அரசியல் ஆதரவு எங்களுக்கு தேவை. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே இன்று ஐடிஎம்கே 38 MP இருக்கிறாங்க. அவர்கள் குரல் கொடுத்து இந்த உரிமையை வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரச்சனை தெரியும், தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தலித் கிறிஸ்தவர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணுவார்கள். அவர்கள் பிரச்சனைக்கு முடிவு காணுவதற்காகத்தான் அவர்கள் ஓட்டு பலம் பயன்படுத்த வேண்டும். அது உரிமை பெறுவதற்கு அரசியல் ஆதரவை தேடுவதற்கு இந்த சமயம் இந்த முக்கிய பிரச்சனைக்காக
ஏடிஎம்கே நாம் ஆதரவு கொடுப்போம் என்று நாங்கள் இயக்கத்தின் சார்பாக முடிவெடுத்து செய்யவில்லை. தற்பொழுது வருகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய 9 சீட் ஏடிஎம்கே கட்சியில் 9 சீட் கிறிஸ்தவர்களுக்காக ஒதுக்கியிருக்கிறார்கள். இது இன்னும் எந்த கட்சி செய்யலை. 9 சீட் கிறிஸ்தவர்களுக்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஒதுக்கியிருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு இன்றைய இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை அந்த எஸ்சி உரிமை. அந்த எஸ்சி உரிமை இல்லை என்றால் இந்த எதிர்காலம் இல்லை சமுதாயத்திற்கு. தலித் மக்களைப் போலவே தலித் கிறிஸ்தவர்களும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் சாதிய வேற்றுமைகளை அனுபவிக்கிறார்கள். அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் இன்னும் தீண்டாமையை அனுபவிக்கிறார்கள். அப்போ இந்த விதத்திலே எஸ்சி உரிமை பிரதானமாக இருக்கிறது. அதை வென்றிடுவதற்கு பார்லிமெண்ட் குரல் கொடுக்க வேண்டிய கட்சி எங்களுக்கு தேவை, ஆதரவு தேவை. அந்த விதத்திலே ஏஐடிஎம்கே பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். அனைத்து மக்கள் புரட்சி கட்சியின் சார்பாக வரும் 2016 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற நாங்கள் முழு ஆதரவு அளிப்பதாக கடந்த 6 மாத காலமாக அறிவித்து அதற்கான வேலையையும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த எலெக்ஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்றது பதிவு பண்ணுறோம். அனைத்து மக்கள் புரட்சி கட்சியின் 2016 தேர்தல் குறித்து அறிவிப்பு. மாற்றம் வேண்டாம், மாறாத ஆட்சியே தமிழகத்தின் வளர்ச்சி என்பதால் வரும் 9/4/2016 அன்று புரட்சி தலைவியில் ஆர்கே நகர் துவங்க உள்ள தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் கலந்து கொள்வோம். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அறிவித்த 234 சட்டமன்ற வெற்றி வேட்பாளர்களுக்கு எம் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 6வது முறையாக தமிழக முதல்வராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் மகத்தான வெற்றிக்கும் அனைத்து மக்கள் புரட்சி கட்சி சார்பாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளோம் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எங்களுக்கு இந்த திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், கனவு நாள் கைவிடப்பட்டோர், கல்லூரி இளைஞர், இளம் பெண்கள் இவங்களுக்குலாம் இதெல்லாம் இந்த மாதிரியான மாற்றி அமைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் அப்பப்போ கொடுத்துட்ருக்கோம். அதிமுக தலைமையாளர்களுக்கு போயிட்டு அந்த குழுவை சந்திச்சீங்க இல்லையா தேர்தல் குழுவில்? ஆமாம். அப்போ நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும் போது அங்கே நீங்கள்